ஹாய் ஹலோ, ஹவ் ஆர் யூ ஃப்ரெண்ட்ஸ்? யூ ஆர் வாட்சிங் பீயிங் அன்கட். அண்ட் இன்னைக்கான டாபிக் என்னன்னா ஹேக்கிண்டோஸ். இந்த வேர்ட் நிறைய பேர் கேள்விப்பட்டிருக்கலாம், சில பேர் கேள்விப்படாமல் இருக்கலாம், சில பேர் இந்த வேலையை பண்ணிட்டும் இருக்கலாம். ஹேக்கிண்டோஸ் பற்றி நம்ம பேசிக் சொல்லி தந்துடுறேன். ஹேக்கிண்டோஸ் பற்றி தெரிஞ்சதுக்கு முன்னாடி மேக்கிண்டோஸ் பற்றி கொஞ்சமாக தெரிஞ்சிருக்கணும். ஸோ ஃபஸ்ட், வாட் இஸ் மேக்கிண்டோஸ்? நம்ம பிசியில் விண்டோஸ் யூஸ் பண்ணுற மாதிரி ஆப்பிள் கொண்டு வந்த ஒரு ஓஎஸ் பேர் தான் மேக்கிண்டோஸ். யா, நீங்கள் நினைக்கிறது கரெக்டு தான், மேக்ஓஎஸோட ஃபுல் ஃபார்ம் தான் மேக்கிண்டோஸ். அப்படி இந்த ஓஎஸில் என்ன தான் இருக்குது அவ்வளோ பாப்புலர் ஆகிற அளவுக்கு? மேக்கிண்டோஸ் ஓஎஸ் ஃபஸ்ட்டு ரிலீஸ் ஆன டைம் 1984. அப்போவே ஜியூஐ, பில்டின் ஸ்க்ரீன் அண்ட் மவுஸ் எல்லாமே இன்டகிரேட்டடாக வந்துச்சு. ஆனால் நம்ம இன்றைக்கி கூட விண்டோஸ் பிசியில் இப்படி பார்க்குறது ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. யா, இன்றைக்கி கூட நம்ம சிபியூ தனியாக பில்ட் பண்ணிகிட்ருக்கிறோம், அதுக்கு மானிட்டர், கீபோர்ட், மவுஸ் எல்லாமே தனித்தனியாக வாங்கிட்டுருக்கோம். பட் அன்னைக்கே மேக்ஓஎஸில் கீபோர்ட், மானிட்டர், மவுஸ் எல்லாமே இன்டகிரேட்டடாக வந்துச்சு. இன்றைக்கி யூஸ் பண்ணுற டச் பேட் கூட அன்றைக்கே இருந்துச்சு. 1981 விண்டோஸ் ரிலீஸ் ஆனப்போ எல்லோரும் அதோட பெர்ஃபார்மன்ஸ் அண்ட் ஒர்க்கிங்கை பார்த்து அதுக்கு மாற ஆரம்பித்தாங்க. அப்போ தான் ஆப்பிள் வளர்ந்து வர நாட்கள். ஸோ ஆப்பிள் அப்போவே யோசிச்சுது, நம்மளை விட இன்னொருத்தன் ஸ்பீடாக வளரலானே அப்படின்னு. ஸோ அதுக்கு ஆப்பிள் வச்ச பெரிய ஆப் தான் மேக்கிண்டோஸ் ஓஎஸ். இப்போ மேக்ஓஎஸ் பற்றி ஒரு ஐடியா கிடச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ ஹேக்கிண்டோஸ் பற்றி பார்த்துடலாம். மேக்ஓஎஸ் ரிலீஸ் பண்ண நாள்லேருந்து இன்றைக்கி வரைக்கும் மேக்ஓஎஸ் அசுரோட வளர்ச்சி அடைஞ்சிருக்குன்னு தான் சொல்லணும். அப்படிப்பட்ட ஓஎஸை ஏன் ஆப்பிள் ப்ராடக்ட்டில் மட்டும்தான் யூஸ் பண்ணணுமா? மேக்ஓஎஸ் சப்போர்ட் பண்ணாத டிவைஸில் யூஸ் பண்ணக்கூடாதா அப்படின்னு ஒரு சில ஹேக்கர்ஸ் யோசித்து பண்ண வேலை தான் இந்த ஹேக்கிண்டோஸ். யா, விண்டோஸ் சிஸ்டமில் மேக்ஓஎஸ் இல்லீகலாக இன்ஸ்டால் பண்ணி யூஸ் பண்ணுறதுக்கு பேர் தான் ஹேக்கிண்டோஸ். இப்போ யாரும் கவலைப்பட தேவையில்லை, மேக்ஓஎஸை அவங்களும் என்ஜாய் பண்ணலாம். பட் என்ன தான் ஆக்சஸ் பண்ணாலும் இது இல்லீகல் தான். ஹேக்கிண்டோஸ் யூஸ் பண்ணி மேக்ஓஎஸ் சப்போர்ட் பண்ணுற டிவைஸ் தான் யூஸ் பண்ண முடியும். ஆப்பிள் ஐமேக் அண்ட் மேக்புக்கில் இருக்கிற ப்ராசஸர், அந்த ப்ராசஸர் ரன் பண்ணுற டிவைஸில் மட்டும்தான் நம்மளால் வந்து மேக்ஓஎஸ் இன்ஸ்டால் பண்ண முடியும். மேக்ஸிமம் ஆப்பிள் இன்டெல் ப்ராசஸர் தான் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இன்டெல் ப்ராசஸர் இருந்தாலே போதும் மேக்ஓஎஸ் இன்ஸ்டால் பண்ணிடுறது ரொம்ப ஈஸி. ஹேக்கிண்டோஸ் பண்ணுறது இல்லீகல். அண்ட் ஒருவேளை ஒரு நீங்கள் பண்ணுறதா இருந்தால் டேக் இட் இன் யுவர் ஓன் ரிஸ்க், இதனால் உங்கள் பிசி ஒர்க் பண்ணாமல் கூட போகலாம். ஸோ டோன்ட் ட்ரை திஸ் இஃப் யூ வான் பி சேஃப். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், லாஸ்ட் வீடியோவில் நான் ஒரு கிவ் அவே அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்குறதா சொல்லியிருந்தேன். யா, கிவ் அவே அனௌன்ஸ்மெண்ட் இந்த எபிசோடில் இருக்குது. ஒரு பிசி கேமுடைய கிவ் அவே, வாட்ச் டாக் 2 உங்களை நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அதோட டீலக்ஸ் எடிஷன் என்கிட்ட ரெண்டு கீ கிடச்சிது, அதில் ஒரு கீ வந்து நான் கிவ் அவே கொடுக்கலான்ட்டு இருக்கிறேன். அதுக்கு இந்த வீடியோவில் நீங்கள் பெருசாக ஒன்றும் பண்ண தேவையில்லை. இந்த வீடியோ ஒரு லைக் பண்ணிவிட்டு அதோட ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. நம்ம சேனல் பேஜுக்கு போய் சப்ஸ்கிரைப் பண்ணதை ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் ஒரு லிங்க் இருக்கும், அந்த லிங்கை கிளிக் பண்ணி அதில் உங்கள் ரெண்டு ஸ்க்ரீன்ஷாட் அப்லோட் பண்ணி உங்கள் நேம், இமெயில் ஐடி, அதில் கேட்டிருக்க டீட்டெயில்ஸ்லாம் கொடுத்து நீங்கள் என்ரோல் பண்ணிட்டீங்கன்னா கிவ்அவேல நீங்கள் என்ரோல் பண்ணதா மீனிங். அதிலிருந்து நான் ஒருத்தரை செலக்ட் பண்ணி அவங்களுக்கு அந்த கீ சென்ட் பண்ணிடுவேன், அவங்க மெயில் ஐடிக்கே சென்ட் பண்ணிடுவேன். தட்ஸ் ஆல் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கான வீடியோ அவ்வளோதான். கண்டிப்பாக எல்லாருமே கிவ்அவேல பார்ட்டிசிபேட் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.